வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான். இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருவாளருமே விண்ணப்பிக்கலாம். இதில் ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக களப்பணியாளர். இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். வயது வரம்பை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டிக்கு 18 முதல் 35 வரை, எம்பிசி பிசிக்கு 18 முதல் 32 வரை, பொது பிரிவினர் 18 வயது முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சியை கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுநர். இவர்களுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதோட கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 2 வருட முன் அனுபவமும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்தவரை 2 போஸ்ட்டுக்குமே சேம் தான். வேகன்சியை கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மறுபடி விண்ணப்பிக்க முடியாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அதாவது தபால் மூலமாக தான் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கணும். விண்ணப்பம் போய் சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 30/9/2019. ஸோ நாட்கள் குறைவாக தான் இருக்குது, குயிக்காக இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட PDF லிங்க் கொடுத்துருக்கேன், இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு பெயர், முகவரி, மொபைல் நம்பர் போன்ற கேட்கப்பட்ட தகவல்களை கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி கீழே உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. அதோட உங்கள் மார்க்ஷீட் ஆர் TC ஜெராக்ஸ், பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு ஜெராக்ஸ், அடுத்து சாதி சான்றிதழ் ஜெராக்ஸ், அடுத்து இருப்பிட சான்றிதழ், அதுக்கு உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இல்லை வாட்டர் ஐடி ஜெராக்ஸ் இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கூட வைக்கலாம். பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் ஒரு காப்பியும் வச்சுருங்க. இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை களப்பணியாளர், ஓட்டுநர் போன்ற 2 போஸ்ட்டுக்குமே வைக்கணும். ஓட்டுநருக்கு மட்டும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸை எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டி இருக்கும். இது எல்லாத்தையும் அப்ளிகேஷனோட பின் பண்ணி போஸ்ட் கவரில் போட்டு ஒரு 50 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், மாவட்ட ஆட்சியரகம், தருமபுரி, பின்கோட் 636705 அப்படிங்கிற முகவரிக்கு 30/9/2019 போய் சேர்கிற மாதிரி அனுப்பணும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அவங்களுக்கும் உபயோகமே இருக்கட்டும். நன்றி.